நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து டாக்டர் ஷர்மிகா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி. இப்போது அவங்க மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகார் போயிருக்கு. அந்த புகாரில் 15 நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் நேராக வந்து ஆஜராகி பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டைரக்டரேட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு புது விஷயம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் விஷயம், டாக்டர் ஷர்மிகா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா டாக்டர். இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போயிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ராங்கான மெடிக்கல் அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே புகார் வந்திருக்கு. அதனால் இது சம்மந்தமாக எனக்கு 15 நாட்களுக்குள்ளே ஒரு கமிட்டியில் அவங்கள வந்து ஆஜராக சொல்லி மெடிக்கல் டைரக்டரேட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கு. அவங்க 15 நாட்களுக்குள்ளே அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணுன்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நோட்டீஸில் சொல்லியிருக்கு. ஒரு சமூக வலைத்தளங்களில் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு சேஃபாக பேசணும். காரணம் என்னென்னா அவங்க வந்து அவங்க மீது வந்து அலிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டோன்னா 3 கிலோ வந்து எடை அதிகரிக்கும், பெண்கள் வந்து குப்பரப்படுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வரும், பிரெஸ்ட் கேன்சர் வரும், அப்புறம் வந்து நொங்கு சாப்பிட்டா வந்து அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கருத்துக்கள் வந்து அவங்க வெளியிடுறாங்க. அப்படி பண்ணுறப்போ அதில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வந்து அதற்கான ஒரு நோட்டீஸ் வந்து உங்களுக்கு சர்வ் ஆயிருக்குன்ற ஒரு சேர்ந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு வேளை ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஒரு டேமேஜஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய விதங்களில் வந்து அதற்கான ஒரு காம்பன்சேஷன், உங்களுக்கு வந்து பணம் தான் வேணும், இன்னும் வந்து இது மாதிரி ஒரு கொடுத்த அட்வைஸால் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் ஏற்படுத்து அப்படின்னா கன்சியூமர் ஃபோரத்தில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம், கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவுன்சிலுக்கு வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து இது மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதலாம். இது போல் வந்து எனக்கு இந்த இவங்களோட ஒரு அட்வைஸால் வந்து எனக்கு இது மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு வேளை அட்வைஸால் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண ஒரு நெக்லிஜென்ஸால் ஒரு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் கேஸ் போட்டு அவங்க மீது வந்து ஒரு காம்பன்சேஷன் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த அளவு ஒரு சமூக வலைத்தளங்களை சொன்னதுனால இது அந்தளவு ஒரு பெரிய இஷ்யூ ஆகாமன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். இருந்தாலும் பார்ப்போம், இது மாதிரி திரும்ப ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அந்த மெடிக்கல் டைரக்டரேட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நேர்வுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.